Hello students, this is Iqbal. For definition paak parom, moment of the force enna appdin solradha light ah paakalam. For example vandu indha maari or object irukku nu vechikalam. Okay, inga vandu fixed point irukku nu vechikalam. Indha edathila fixed point irukku nu vechinga, inga vandu indha edathila or force vandu apply aagudhu nu vechikalam. Indha edathila or force vandu apply aagudhu nu vechikalam. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சரி, இது ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அந்த ஃபோர்ஸ் இந்த இந்த கார்னரில் மட்டும் அப்ளை ஆகும்போது என்ன ஆகும், அது ரொட்டேட் ஆகுமா? இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, நீங்கள் சென்டரில் நகர்த்தினா அது என்ன ஆகும், அது அப்படியே அந்த ஃபோர்ஸோட டைரெக்ஷன்லேயே மூவ் ஆகும். இப்போ சென்டரில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நகர்த்துறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்டரில் ஒரு ஆப்ஜெக்ட் நகர்த்துறோம், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் இங்கே தள்ளுறேன் அப்படின்னா அது என்ன ஆகும், இந்த இடத்துல நம்ம தள்ளுறோம் அப்படின்னா அது கரெக்டாக நேராக தான் மூவ் பண்ணும். அப்படி இந்த டைரெக்ஷன்லேயே அது மூவ் ஆகும். அதுக்கு பேர் ஒர்க் டன். ஒர்க் டன் பார்த்தோம், எஃப் டாட் டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், எஃப் இன்ட்டு டி. சரியா? ஓகே. ஆனால் இந்த ஆப்ஜெக்டை நம்ம இதே ஆப்ஜெக்டை கார்னரில் நம்ம மூவ் பண்ணோம்னா அது கண்டிப்பாக என்ன ஆகும், இந்த மாதிரி ரொட்டேஷனில் கிடைக்கும். அந்த டயக்ராமில் இருக்குல்ல, இதுதான் இந்த ஆப்ஜெக்ட்னு வச்சுங்க. இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்கிறோம். ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம இதை ஆர் வெக்டர், அது ஜஸ்ட் ஆர்னு வச்சுக்கலாம், வெக்டர்னு கூட சொல்லலாம். ஓகே, ஆர் வெக்டர்னு எடுத்துக்கலாம். இது வந்து எஃப் வெக்டர், அந்த ஃபோர்ஸ் வந்து இது மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னா இது கண்டிப்பாக என்ன ஆகும், ரொட்டேஷ்னல் மூமெண்ட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி இது இந்த கார்னரில் நம்ம தள்ளுறோம் அப்படின்னா, ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்குதுனால அது கண்டிப்பாக என்ன ஆகும், ஒரு ரொட்டேஷனில் தான் அது மூவ் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா டார்க்குன்னு சொல்கிறது, ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா மூமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் கூட சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ஃபார்ம்லானா ஆர் கிராஸ் எஃப். ஓகே, இந்த இஃப் எ ஃபோர்ஸ் எஃப் இஸ் அப்ளைட் ஆன் எ பார்ட்டிக்கல் அட் எ பாயிண்ட், ஒரு பாயிண்டில் நம்ம இந்த ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வித் த பொசிஷன் வெக்டார் ஆர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இந்த இடம் தான் அட் எ பாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த ஃபோர்ஸை இந்த ஆக்ட் ஆகுதுல அந்த பாயிண்ட்டுக்கு பேர் அட் எ பாயிண்ட் சொல்லுவாங்க. தென் த டார்க் ஆர் மூமெண்ட் ஆஃப் த பார்ட்டி கிவன் பை ஆர் கிராஸ் எஃப். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பொசிஷன் வெக்டர் வந்து ஆர் வெக்டர். அப்போ டி கூட என்ன, இந்த டிஸ்டன்ஸையும் இந்த எஃப்ஐயும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருமா, டார்க்கு கிடச்சிரும். அவ்வளோதான் இது. ஓகே, இது புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். அதில் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் புரியணும். இது ஒரு கார்னரில் தான் கரெக்டாக மிட் பாயிண்ட்டில், இல்லைனா இந்த ஆப்ஜெக்டோட இந்த டைரெக்ஷனில் அது ஒரு ஃபோர்ஸ் மூவ் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக நான் ஒரு டைரெக்ஷன் ஃபோர்ஸோட டைரெக்ஷன்லேயே மூவ் ஆகும். இதுவும் ஃபோர்ஸ் டைரெக்ஷன் மூவ் ஆக ட்ரை பண்ணும். ஆனால் இங்கே என்ன, கார்னரில் இருக்கிறனால இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ரொட்டேஷனல் ஃபோர்ஸில் தான் இருக்கும். ஓகே, ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கோம். ஓகே.